கஜ பூஜைக்காக என அனுமதி பெறப்பட்டு அழைத்து வரப்பட்ட யானைகள் அமைச்சரின் மகன் திருமணத்திற்கு பயன்படுத்தப்பட்டதா என கேள்வி எழுந்துள்ளது. தமிழக வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியின் மூத்த மகன் தியானேசிற்கு மதுரை பாண்டிகோவில் கலைஞர் திடலில் மிக பிரம்மாண்டமான முறையில் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமண விழாவிற்கு பல கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக சர்ச்சையும் எழுந்தது. இந்த விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலினை வரவேற்க கேரளாவிலிருந்து சாது மற்றும் நாராயணகுட்டி என இரண்டு ஆண் யானைகள் வரவழைக்கப்பட்டிருந்தன. தனியார் விழாக்களில் யானைகள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து சமூக ஆர்வலர் ஒருவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தகவலை பெற்றுள்ளார். அதில் வளர்ப்பு யானைகள் திருமண நிகழ்வில் பங்கேற்க அனுமதி உண்டா என்ற கேள்விக்கு இல்லை என வனத்துறை பதிலளித்துள்ளது. அண்டை மாநிலத்திலிருந்து மதுரை மாவட்டத்திற்கு கடந்த ஆகஸ்ட் 15 முதல் செப்டம்பர் 15 வரை வளர்ப்பு யானைகள் கொண்டுவர அனுமதி வழங்கப்பட்டதா என்ற கேள்விக்கு கஜ பூஜைக்காக இரண்டு யானைகளை அழைத்து வர அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கஜ பூஜை என்ற பெயரில் முதல்வரை வரவேற்க இந்த யானைகள் பயன்படுத்தப்பட்டனவா என்றும் அவை தற்போது எங்கே என்ற கேள்வியும் எழுந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கேட்க முயற்சித்தபோது வனத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முடியவில்லை.